ஹாய் ஹாய் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது பேர் ஹோம்னு சொல்வாங்க. இது என்னது? இது பேர் கர்ணபுரா. கர்ணபுரா ஹை ஃப்ளையர். இந்த புறா வளர்க்குறது எந்த இடத்துல இருக்குது? இது தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலூர் பக்கத்தில் இருக்குது. இது நம்ம அன்னை தோட்டம். தோட்டம் பார்த்தா தெரியும், புறா கூண்டி தான். மோசஸ் காப்ரியல் லாஃப்ட் இது பேர். வாங்க இப்போ நம்ம எந்த புறா இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வளர்க்குறீங்க, உங்களுக்கு அதில் சொல்லி சொல்ல முடியுமா எத்தனை வகை இருக்குன்ட்டு? புறாக்களை நிறைய வகை இருக்குது. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோமர் இருக்குது, கர்ணபுரா இருக்குது, சாட்டின், முஸ்கி, வேற தவுடால் புறான்னு சொல்லுவாங்க, வேற ஹை ஃப்ளையர். அது ஹை ஃப்ளையர் எப்படி சொல்லுவாங்கன்னா மெர்ஸ் மெரசல்னு சொல்லுவாங்க. சரி, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்கிறோம். சரி, அதில் ப்ரீடிங் பேர்லாம் நாங்கள் வெளியிருந்து நல்லா பிளட் லைன் பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். சரி, நல்ல மதுரை பெங்களூர்லேருந்துலாம் புறா நம்மகிட்ட இருக்குது. சரி, நிறைய பேர் வந்து வெளியில் புறாக்கள் வளர்க்குறாங்க, ஸோ அதில் ஆர்வம் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து அந்த புறாக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த பச்சை கலர் ஹை ஃப்ளையர். புறா பேர் தான் ஆஸ்திரேலியன். புறா பேர் தான் ஆஸ்திரேலியன். இது ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா காலில் இந்த மாதிரி ஃபெதர் பூட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நல்லா பெரிய ஃபெதர்ஸ், பெரிய ஃபெதர்ஸாக இருக்கணும். வேறு இந்த மாதிரி கொண்டை இருக்கணும். தெரியுதா பார்த்தா? ஆ, தெரியுது தெரியுது. இந்த மாதிரி கொண்டை இருக்கணும், நல்லா பெரிய கொண்டையாக இருக்கணும். அப்படின்னா தான் அது ஒரிஜினல் ஆஸ்திரேலியன். இதே நிறைய பேர் ஏமாத்துவாங்க, சும்மா நாட்டுப்புறாக்கே காலில் முடியெல்லாம் வந்திருக்கும், அதே ஆஸ்திரேலியன் சொல்லி நிறைய ஏமாத்திருக்காங்க. சரி சரி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் பார்க்குறது ஒழுங்காக இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புறா வாங்குறதே நல்லது. இந்த மாதிரி புறாலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து புறா வாங்கணும்னா நேரடியாக டேரெக்டாக இங்கே நம்பர் இருக்கும், கான்டெக்ட் நம்பர் ஸ்க்ரீனில், அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வாங்கிக்கலாம். சரி, தெரியாமல் வேறு எங்கேயும் வந்து வாங்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வேறு பக்கம் போய் வாங்குறேன்னு ஆசைப்பட்டு போகாதீங்க. டேரெக்டாக இந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு இங்கேயே வந்து கால் பண்ணி வாங்கி வாங்கிடுங்க. நம்ம காமிச்ச புறா எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து எதுதான் சேல்ஸில் அவைலபிளாக இருக்கோ எல்லாமே கொடுப்பாங்க. ஹை ஃப்ளை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மெரசல்னு சொல்லுவாங்க, பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் இற போட்டு மேலே அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பறக்கும். மினிமம் 8 மணி நேரம் பறக்கும் மேலே வானத்திலேயே. அப்படி பறந்தால் தான் அது பேர் ஹை ஃப்ளையர். இதிலே ரெண்டு வகை கண் இருக்குது. இது கண்ணை பாருங்கள், ஜூம் பார்க்கலாம். இது நல்லா ரெட் கலரில் இருக்குதா? ஆமாம். இதிலே பச்சை கலர், பச்சை கலர் க்ரீன் கலர் கண் இருக்கிறோம். அது அந்த இருக்குது. அந்த புறா அங்கே இருக்கு பாருங்க, புறா உட்காந்துருக்கு பாருங்க. அதில் அந்த அதில் இப்போ அடுத்து அந்த புறா தான் நம்ம பார்த்து பார்க்க போகிறோம். பச்சை கலர் கண்ணுள்ள ஹை ஃப்ளையர். இந்த மாதிரி பச்சை கலர் கண் இருந்தால் தான் அது ரேர், கிடைக்காது எங்கேயும், யாரும் தரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். தெரியுதா? லைட்டாக பச்சை கலரில் ஷேடிங் இருக்குது. பார்த்துடுங்க, அந்த கண்ணெல்லாம் பார்க்குறது தெரியுது பாருங்க, க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புறா வந்து எங்கேயுமே கிடைக்கிறதுல யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். ஸோ அதனால தான் புறா வந்து அவ்வளோ ரேர் கிடைக்கிறது உங்களுக்கு, எங்கேயும் கிடைக்காது லேஸில். இது வந்து பெங்களூர் பிளட் லைன். இது நாங்கள் பெங்களூர்லேருந்து இம்போர்ட் பண்ணது. சரி சரி, நம்ம எடுக்கிற ஃபுல்லாமே பெங்களூர் சென்னை அந்த மாதிரி இடத்துல தான் எடுப்போம். பார்த்துடுங்க, இங்கே எல்லாமே இங்கே இருந்து இல்லை, இப்போ எல்லாமே வெளியே பெங்களூர் வெளியூர்லேருந்து வர்றது தான். ஸோ அந்த புறா தான் இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வகையான புறா இப்போ பார்க்க போகிறோம். சரியா பார்க்கலாம். தம்பி, இது என்ன வகை புறா? இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு பேர் ஹோமர்னு சொல்லுவாங்க. ஹோமர்னா முன்னாடி அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் தூது விடுவாங்க தெரியுமா? தூது விடுவாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு. அந்த மாதிரிலாம் இதை தான் இந்த ஹோமர் புறா தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி, இது எங்கே விட்டாலும் தானே வளர்த்தன் வீட்டு தேடி வந்துடும். பரவாயில்லையா, அந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ நம்ம வந்து வளர்த்துருக்கீங்க அந்த அளவுக்கு நீங்கள் இது. ஆமாம் ஆமாம், இது இப்போ நம்ம இது நம்ம பெங்களூர்லேருந்து இம்போர்ட் பண்ண புறா இது. சரி, இது நாங்கள் 6 வருஷமாக எங்கிட்ட இருக்குது. ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி. அந்த 6 வருஷம் அதில் உள்ள பேட், அந்த அந்த பேரோட சிக்கு தான் இது. வருஷத்துக்கு ஒரு புறாவில் 2 செட்டு தான் குஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த ரேஸு விட்டோம்னா எங்கே போனாலும் வந்துடும். அந்த மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. சரி சரி சரி. ஆமாம், பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அண்ணன் பேர் போட்டிருக்கோம் அந்த காலில் இருக்கிற ரிங்கில். இங்கே காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டேக் போட்டு வச்சுருவாங்க எல்லா குஞ்சுக்கும். நம்ம புறா எங்கே போனாலும் மிஸ் ஆகாமல் வந்துடும் இந்த டேக். அதுக்கு தான் இந்த டேக் அடையாளம் பண்ணுறது. இந்த டேக்ல என்னடா, இப்போ அது யார் இது ஓனர் இருக்காங்களோ அவங்களோட பேர், இப்போ அவங்க கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே அந்த ரேஸ் ரிங்கில் இருக்கும். எங்கே போனாலுமே வந்து கண்டுபிடிச்சி அவங்க கான்டாக்ட் பண்ணி கூட்டு கொடுத்துக்கலாம். அதனால அந்த ரிங் போட்டிருப்பாங்க. புறா வளர்க்குறவங்க பெரும்பாலும் எல்லாருமே பண்ணுவாங்க இந்த இது.
பிரச்சனை எடுத்துறீங்க.